நடப்பு நிதியாண்டின் இறுதி நிதிக் கொள்கையை மத்திய ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டது. இதன்படி 5.1% என்ற ரெப்போ விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த பணவீக்க விகிதம் நிலையாக இல்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. 2019-20 ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 5% என்று குறிப்பிட்டுள்ள ரிசர்வ் வங்கி 2020-21 6% இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் தலைமையில் இவ்வங்கியின் நிதிக் கொள்கை குழு கூடி 3 விவாதித்தது. இந்த குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து சக்தி காந்ததாஸ் மும்பையில் செய்தியாளர்களிடம் விவரித்தாா்.